வெல்கம் வைஸ். இன்றைக்கி நம்ம டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ் டாப்பிக்கில் ஒரு ஹெக்ஸகன் ப்ரிசத்துடைய டாப் பேஸ் கட் ஆச்சுன்னா அதோடைய டெவலப்மெண்ட் எப்படி வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடலாம். ப்ராப்ளம் நோட் பண்ணிக்கோங்க. ஹெக்ஸகன் ப்ரிசம் ஆஃப் பேஸ் 30 mm, ஹெக்ஸஸ் கேட் 70 mm, ரெஸ்டிங் ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் எண்ட் ஆன் த ஹெச்பி வித் டூ ஆஃப் இட்ஸ் லேட்ரல் சர்ஃபேசஸ் பேரலல் டு வெர்டிக்கல் பிளேன். இட் இஸ் cut by a plane which is perpendicular to vertical plane and 40 degree inclined to HP. The cutting plane meets the axis at a distance of 15 mm from the top base. Draw the development of the lateral surface of the truncated prism. இப்ப உங்களுக்கு இந்த டெமோலயே புரிஞ்சிருந்திருக்கும் எங்க பிளேஸ் பண்ணனும் எப்படி கட் பண்ணனும் அப்படினு. சாலிட் வந்து ஹெக்ஸகனல் ப்ரிசம் எப்படி இருக்குதான், ஹெச்பியில் இருக்குதான். அதோடைய பேஸ்னால் அதோடைய ரெண்டு லேட்ரல் சர்ஃபேசஸ் ஏதாவது ரெண்டு, இதுவோ இதுவோ அல்லது இதுவோ இதுவோ, வெர்டிக்கல் பிளேனுக்கு பேரலலாக இருக்குதான். அப்போ கிட்டத்தட்ட கார்னர்ஸ் ரெண்டும் ரைட் சைடில், எஜ்ஜஸ் ரெண்டும் மேலே வர்ற மாதிரி ஃபஸ்ட் ஸ்டெப் வரைகிறீங்க. அதோடைய எக்ஸாக்ட் ஃப்ரண்ட் வியூ வெர்டிக்கல் பிளேனில் வரைகிறீங்க. அதுக்கப்புறம் அதை நம்ம டெவலப் பண்ணுறோம். கட்டிங் பிளேன் கட் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரிமைனிங் போர்ஷன்ஸை டார்க் பண்ணணும், நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். XY போட்டுக்கோங்க, விபி ஹெச்பி ரெண்டு பேஸஸ் விபிக்கு பேரலாக இருக்கிற மாதிரி ஹெச்பியில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வரையணும். சைடு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, பேஸ் சைட் 30 கொடுத்துருக்குறாங்க. ஹெக்ஸகன் டாப் வியூவில் வரைஞ்சிருங்க, பேஸ் லென்த் 30, அதையும் மார்க் பண்ணிடுங்க. டாப் சர்ஃபேஸ் ஃபுல்லாக ABCDEF கொடுத்துருங்க. பாட்டம் சர்ஃபேஸுக்கு ஃபுல்லாக ஜியிலேருந்து ஆரம்பித்து நேம் வச்சுருங்க. இப்போ ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணிடலாம். இந்த சம்மில் சாலிடோடைய ஆக்சிஸ் வந்து தெரியும், ஏன்னா எட்ஜஸ் வந்து இங்கிட்டு தான் இருக்குது. அப்போ ஆக்சிஸ் தெரியும், ஆக்சிஸ் சிம்பிள் இங்கே போட்டு ஃப்ரண்ட் வியூலையும் ஆக்சிஸை வந்து ட்ரா பண்ணிடுங்க. டாப் பேஸை வரைஞ்சிருங்க. கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் ரிமைனிங் எஜஸை டார்க் பண்ணணும். சாலிடுடைய ஹைட்டு 70 மறக்காமல் அதை டினோட் பண்ணி காமிச்சிருங்க. இப்போ கட்டிங் பிளேனை லொக்கேட் பண்ணிடலாம். டாப் பேஸில் இருந்து கட்டிங் பிளேன் வந்து 15 mm கீழே இருக்குது, அதோடைய ஆங்கிள் வந்து 60 degree. ஃபஸ்ட்டு ஆக்சிஸில் அந்த 15 mm பாயிண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே இருக்குது கட்டிங் பிளேனுடைய ஆங்கிள் 40 degree, அதை எக்ஸாக்டாக மார்க் பண்ணிடுங்க. அந்த பாயிண்டில் இது நீங்கள் லெஃப்ட் சைடில் காட்டலாம் அல்லது ரைட் சைடில் காட்டலாம். நான் லெஃப்ட் சைடில் கட்டிங் பிளேனை வரைஞ்சிக்கிறேன். கட்டிங் பிளேன் சிம்பிள் உங்களுக்கு தெரியும், அதுபடி வரைஞ்சிருங்க. இன்சைட் த ஆப்ஜெக்ட் கண்டினியூவஸ் டார்க் லைன், ஆப்ஜெக்ட்டுக்கு வெளியில் எ ஸ்மால் கேப், எ ஸ்மால் லைன், எ வெரி பிக் லைன். அதே மாதிரி தான் மேலேயும் வரைஞ்சிருங்க. அதோடைய ஆங்கிளை ஒரு இடத்துல காமிச்சிருங்க, 40 degree. கட்டிங் பிளேன் டிஸ்டன்ஸ் டாப்லேருந்து எவ்வளோ தூரம் கொடுத்துருந்தாங்க, 15 mm, அதையும் காட்டிடுங்க. ரிமைனிங் ஆப்ஜெக்ட்ஸை டார்க்காக ட்ரா பண்ணிடுங்க. எல்லா எட்ஜஸையும் டார்க்காக காட்டிடுங்க. ஃப்ரண்ட் வியூவில் நம்ம ஒன்று சின்னதாக ஒரு வேலை பண்ணணும், அந்த பாயிண்ட்ஸை டாப் வியூ எடுத்துகிட்டு போய் விடணும். அதுக்கடுத்து எத்தனை நியூ கட்டிங் பாயிண்ட்ஸ் ஜென்ரேட் ஆகிருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், டாப் பேஸ்லேயும் கட் ஆகிருக்குது இந்த இடத்துல. இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு டெமோ பார்த்துட்டோன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக தெரிய வந்துடும். இங்கே பாருங்கள், நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கிறோன்னா இந்த மாதிரி கொடுத்துருந்த ஹெக்ஸகனல் ப்ரிசமை ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ ட்ரா பண்ணிவிட்டு அதை சொன்ன கட்டிங் பிளேன் இன்ஃபர்மேஷன்ஸுக்கு கட் பண்ணியாச்சு. கட் பண்ணால் அதோடைய ஃப்ரண்ட் வியூ இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் ஓகே. இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கட்டிங் பிளேனை டார்க்காக உங்களுடைய டயக்ராமில் வரைஞ்சிருக்கிறீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்றும் ஃப்ரண்ட் வியூக்கு நேம் வைக்காமல் இருக்கிறோம், நேம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் கட்டிங் பாயிண்ட்டுக்கு நேம் வைக்க ஆரம்பிப்போம். இப்போ இந்த இடத்துல எத்தனை பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த இடத்துல எத்தனை பாயிண்ட் இருக்கும், ரெண்டு பாயிண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து A' B' எட்ஜு, இன்னொன்று வந்து A' F' எட்ஜ். அப்போ அங்கே ரெண்டு பாயிண்ட் இருக்கும். அதுக்கடுத்து இது ஒரு பெரிய லாங்கரேஜ், ரெண்டு லாங்கரேஜ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கிற லாங்கரேஜுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா H'
B dash. Backல இருக்கிற லாங் ரிட்ஜுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா L dash F dash. அப்போ அங்கேயும் ரெண்டு பாயிண்ட் வந்திருக்கும். அப்புறம் இது ஆக்சிஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ரெண்டு லாங் ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கிற லாங் ரிட்ஜ் I dash C dash. பேக்கில் இருக்கிற லாங் ரிட்ஜ் K dash E dash. இங்கே ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு தான். அப்போ ஒரே ஒரு லாங் ரிட்ஜ் தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஜஸ்ட் அது J dash D dash. இப்போ மொத்தம் எத்தனை கட்டிங் பாயிண்ட் வந்திருக்குதுன்னு பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7 கட்டிங் பாயிண்ட்ஸ் வந்துருக்குது. நேம் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுக்கெலாம் வைங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போனா தான் ஏ டேஷ் பி டேஷில் ஒன் டேஷ்னு ஒரு கட்டிங் பாயிண்ட் இருக்குது. இந்த இடத்துல ஒன் டேஷ்னு இருக்குது. அதுக்கடுத்து ஏ டேஷ் எஃப் டேஷ் பின்னாடி இருக்குது, அதை ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. பின்னாடி இருந்துச்சுன்னா அப்போ அது வந்து கண்டிப்பாக லாஸ்ட் பாயிண்ட்டாக தான் வரும். செவன் டேஷ் இங்கே செவன் டேஷ் வருது. அதுக்கடுத்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஹச் டேஷ் பி டேஷுக்கு டூ டேஷ், இங்கே வந்து டூ டேஷ்னு வைப்போம். அது பின்னாடி ரிவர்ஸில் வரனால சிக்ஸ் டேஷ் அங்கே வந்துடும். யார் இது? இவன்தான். அடுத்து இது ஐசி ஃப்ரண்ட்டில் இருக்குது, த்ரீ டேஷ் கரெக்டாக பேர் வச்சுருங்க. த்ரீ டேஷ் ரிவர்ஸில் வரும்போது ஃபைவ் டேஷ். அப்புறம் இவங்க ஜேயும் டியும் ஃபோர் டேஷ், இது ஃபோர் டேஷ். இப்போ என்ன பண்ணணும்? இந்த கட்டிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் டாப் வியூவில் ப்ரொஜெக்ட் பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம இந்த ஒன்னையும் செவனையும் டெவலப்மெண்ட்டில் கண்டுபிடிக்க முடியும். அதனால் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து டாப் வியூவுக்கு எக்ஸ்ஒய்க்கு டிராஃப்டரை அலைன் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து அந்த ஒன் டேஷ் செவன் டேஷ் பாயிண்ட்லேருந்து டாப் வியூக்கு ப்ரொஜெக்ஷன்ஸ் போட்டுக்கோங்க. உங்களுக்கே தெரியும் ஏபியில் இடித்த பாயிண்ட்டு தான் ஒன்று, ஏபியில் இன்டர்செக்ட் ஆன பாயிண்ட்டு தான் நமக்கு தேவையான பாயிண்ட் நம்பர் ஒன். அதே மாதிரி ஏஎஃபில் இன்டர்செக்ட் ஆன பாயிண்ட்டு தான் செவன், ஏஎஃபில் இன்டர்செக்ட் ஆன பாயிண்ட்டு தான் செவன். அப்புறம் ரிமைனிங்கெல்லாம் அந்தந்த பர்டிகுலர் லாங் ரிட்ஜஸ்லேயே வந்துடுவாங்க. டூ எங்கே வருவாங்க? இங்கே வருவாங்க. அடுத்து த்ரீ இங்கே வருவாங்க. ஃபோரு ஃபைவு சிக்ஸ் இந்த பவுண்ட்ரி தான் இந்த சாலிடில் இருக்கக்கூடிய ரிமைனிங். நம்ம அந்த ஆப்ஜெக்டை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒன் செகண்ட் காமிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டை கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த டாப்பில் இந்த போர்ஷன்ஸ் மட்டும்தான் கட் ஆகாமல் இருக்குது, மிச்சதெல்லாம் இங்கெல்லாம் கட் ஆகிருக்குது. ஓகே, ஒருவேளை இந்த டாப்பில் நான் பேஸ் வச்சு காமிச்சிருந்தேன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாக தெரியும் இந்த பர்டிகுலர் போர்ஷன் கட் ஆகலை, இது ஃபுல்லாக கட் ஆகிருச்சு. அப்போது இது டார்க்காக காட்டணும். அப்புறம் இதை ஃபுல்லாக ஹேச் பண்ணி காட்டணும். ஏன்னா இது வந்து ப்ரிசம் டைப் ஆஃப் சாலிட். அப்போ இந்த பக்கம்லாம் ஹேச்சிங் பண்ணி காட்டிடணும். செக்ஷனல் டாப் வியூவை ஹேச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதோடைய லேட்ரல் சர்ஃபேஸஸை இங்கே வரைஞ்சிடலாம். ஆல்ரெடி நான் எக்ஸ்ஒயை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் போட்டிருந்தேன். இப்போ இங்கே என்ன பண்ணணும்? ஒரு பெரிய ரெக்டாங்கிள் வரையணும்னு உங்களுக்கு தெரியும். ஏன் ரெக்டாங்கிள் வரையணும்? ஏன்னா இந்த ப்ரிசமை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் வரும்? ஒரு பெரிய ரெக்டாங்கிள் வரும். ஓகே, அதனால் ஃபஸ்ட்டு பெரிய ரெக்டாங்கிள் வரைஞ்சிருங்க. அதோடைய லென்த் என்னவாக இருக்கும்? அதோடைய லென்த்து 6 × 30. ஏன்னா மொத்தம் ஹெக்ஸாகனுக்கு 6 சைட்ஸ். ஒரு சைடுடைய பேஸ் லென்த்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு? 30 கொடுத்துருக்குறாங்க. அப்போ 30, 60, 90, 120, 150, 180 இங்கே வரைக்கும் வருது. அப்புறம் அதோடைய ஹைட் வந்து ஆப்ஜெக்டுடைய ஹைட்டு தான் 70 ஹைட் கொடுத்துருக்குறாங்க. இதை வரையும் போதும் 2H பென்சில் வச்சு தான் நீங்கள் வரையணும். ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் வரைஞ்சிருங்க. கீழே அதோடைய வேல்யூவை மென்ஷன் பண்ணி காட்டிடுங்க. இப்போ நம்ம இங்கே நேமிங் வச்சுட்டோன்னா அவ்வளோதான், ஹைட் மெஷர் பண்ணி மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எதை நேம் வைக்கணும் அப்படின்ட்டு பார்க்கணும். நீங்கள் எங்கே ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்குதோ அதை வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் மேனுஃபேக்சரிங் ஆஸ்பெக்ட்ஸில் அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு டிசிஷன். அதனால நான் இந்த ஹைட் கம்மியாக இருக்கிற சைடு எது? இது தான். அதில் தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா கட் பண்ண போகிறேன். அடுத்து அதை இப்படி நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சரியா? இப்போ நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அங்கே யார் இருக்கா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஜேவும் டியும் இருக்கிறாங்க. ஜேடியிலேருந்து நேம் வச்சிடலாம். கீழே இருக்கிறது என்னது? ஜே
மேலே இருக்கிறது டி. ஜே அடுத்து யார் இருக்கா? கே மேலே இ, அடுத்து இங்கே எல் மேலே எஃப், அதுக்கடுத்து இங்கே ஜி மேலே ஏ, இங்கே ஹச்சு மேலே பி, இங்கே ஐ மேலே சி, ஒன்ஸ் அகேன் இங்கே ஜே மேலே டி. ஜேயில் தான் ஆரம்பிப்பீங்க, ஜேயில் தான் முடிக்கவும் செய்யணும், ஏன்னா அப்படி தான் வரும் டெவலப்மெண்ட். ஓகே, ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் அப்படி தான் வரும் நமக்கு, அதனால் அப்படி வச்சாச்சு. அடுத்து ரொம்ப சிம்பிள் தான், பாயிண்ட் நம்பர் ஃபோர் டிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது? ஜேயில் இந்த லெவலில் இருக்குது. எக்ஸ்ஒய் பேரலலாக டிராஃப்டர் அலைன் பண்ணிவிட்டு ஜேயில் அந்த பர்டிகுலர் ஹைட்டில் அதோடைய ப்ரொஜெக்ஷன்ஸை எடுத்துக்கோங்க. இன்னொரு ஜேயும் இருக்குது, இங்கே இருக்குது, அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க, பாயிண்ட் நம்பர் ஃபோர். அடுத்து த்ரீ அண்ட் ஃபைவ் யார் மேலே இருக்கா? ஐக்கும் கேக்கும் மேலே, ஐ இங்கே இருக்குது, கே இங்கே இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே வர்ற பாயிண்ட்டுக்கு பேர் பாயிண்ட் நம்பர் ஃபைவா? ஐக்கு மேலே வர்ற பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் த்ரீ. அதுக்கடுத்து இந்த பாயிண்ட் பாருங்கள், ஹச்சுக்கும் எல்லுக்கும் மேலே, ஹச் எல் டூ அண்டு சிக்ஸ் வராங்க, கரெக்டாக அதை அலைன் பண்ணிவிட்டு சின்னதாக ஒரு இன்டர்செக்ஷன், எல்லில் வர்ற இன்டர்செக்ஷன் வந்து பாயிண்ட் நம்பர் சிக்ஸு, ஹச்சில் வர இன்டர்செக்ஷன் பாயிண்ட் நம்பர் டூ. அடுத்து இப்போ தான் ஒரு முக்கியமான ஒரு புது கான்செப்ட்டு, இந்த ஒன்று செவனும் யார் மேலே இருக்கா? ஒன்று செவனும் நல்லா பாருங்கள், ஏபி மேலே ஒன்று, ஏபி இங்கே இருக்குது, அப்போ இதுக்கு மேலே தான் எங்கேயோ ஒன்று வரும், அது எவ்வளோ தூரத்தில் வரும் அப்படின்ட்டு நீங்கள் எந்த வியூவில் பார்க்கணும் அப்படின்னு யோசித்து பாருங்கள். ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? சின்ன டிஸ்டன்ஸாக வரும், ஏன்னா அந்த பர்டிகுலர் பிளேனு உங்கள் கண்ணுக்கு இன்க்ளைண்டாக இருக்குது. அதே இது அந்த பர்டிகுலர் பிளேனு டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கிறனால ட்ரூ லென்த் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இங்கே பாருங்களேன், இதுதான் அந்த சாலிட்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாயிண்ட் நம்பர் ஒன்னை நான் ஆப்ஜெக்டில் இந்த இடத்துல எழுதிக்கிறேன், அசியூம் பண்ணிக்கோங்க இதுதான் அந்த கட்டிங் பாயிண்ட் அப்படின்னு, இங்கே தான் ஒன்று. இப்போ நான் கேமராவை ரொட்டேட் பண்ணல, ஆப்ஜெக்டை மட்டும் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ஒன் அப்படிங்கிறதுக்குரிய இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் பார்க்குறீங்க, அதோடைய ப்ரொஜெக்ஷனை தான் இப்போ உங்களுக்கு நான் கேமராவில் காட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஃப்ரண்ட் வியூவில் ஆப்ஜெக்ட் இப்படி இன்க்ளைண்டாக இருக்குது, அந்த பர்டிகுலர் ஃபேஸு இன்க்ளைண்டாக இருக்குது, அதனால அது வந்து ரெடியூஸ்டு டிஸ்டன்ஸாக கண்ணுக்கு தெரியும். ஆனால் அதே ரெடியூஸ்டு டிஸ்டன்ஸை நீங்கள் டாப் வியூவில் போய் பார்க்குறீங்க, என்ன தெரியும் உங்களுக்கு? எக்ஸாக்டான ட்ரூ டிஸ்டன்ஸ் தெரியும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த கட்டிங் பாயிண்ட் இங்கே வந்து விட்டுருக்கீங்க இல்லையா, ஏலேருந்து பியில் அந்த பாயிண்ட் நம்பர் ஒன்று, ஏலேருந்து ஒன் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கோங்க, ஏன்னா இது வந்து ட்ரூ. ஆனால் இங்கே இருக்கிற டிஸ்டன்ஸ் பாருங்கள், ஏ டேஷ்லேருந்து ஒன் டேஷு இதமா துண்டு தான் இருக்குது, ஓகே, அது வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. ஸோ டாப் வியூவில் தான் உங்களுக்கு இந்த செம்மில் ட்ரூ தெரியுது, அந்த ட்ரூவை எடுத்துகிட்டு ஏல இருந்து நீங்கள் சின்னதாக அந்த ஏபி லைனில் ஒரு ஆர்க் அடிக்கிறீங்க, அவன் தான் யாருன்னா ஒன்று. அதுக்கடுத்து அதே மாதிரி ஏஎஃப் எங்கே இருக்கான்? ஏஎஃப் இங்கே இருக்கான், ஏலேருந்து பாயிண்ட் நம்பர் செவன் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏல நீங்கள் காம்பஸை பிளேஸ் பண்ணி ஆர்க் அடிக்கணும், ஓகே, ஏலேருந்து மெஷர் பண்ணனால ஏலேருந்து தான் நீங்கள் ஆர்க் அடிக்கணும், அப்போ கிடைச்ச பாயிண்ட் வந்து உங்களுக்கு செவன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த பாயிண்ட்ஸ்லாம் டார்க் பண்ணி கட் பண்ணி நம்ம இப்போ பார்க்க போகிறோம், இதே சம்முடைய ஆன்சர் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒன்ஸ் அகெயின் நீங்கள் வந்து ஒருவேளை எஃப்லேருந்து செவனை மெஷர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பண்ணலாம், ஆனால் நம்ம காம்பஸ் அதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாது, ஏன்னா அது ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா, அதனால் உங்களுக்கு அது வந்து பேலன்ஸாக இருக்காது. ஒருவேளை நீங்கள் எஃப்லேருந்து தான் மெஷர் பண்ணுவேன்னு மெஷர் பண்ணிங்கன்னா இங்கே ஆர்க் அடிக்கும்போது எஃப்லேருந்து தான் ஆர்க் அடிக்கணும், ஓகே. அதே மாதிரி பியிலேருந்து தான் மெஷர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் அது ரொம்ப சின்ன டிஸ்டன்ஸ், காம்பஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மெஷர் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான்.
எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ரிமைனிங் போர்ஷன்ஸை டார்க்காக வரைங்க, இன்க்ளூடிங் ஆல் தி விசிபிள் எட்ஜஸ். இது மேலே ஜாயின் பண்ணிடாதீங்க, ஏன்னா அது வந்து கட் ஆயிடுச்சு சரியா, இந்த கட் ஆயிடுச்சு கரெக்டாக அந்த சிக்ஸ்லேருந்து கீழே. ஏ கட் ஆகாமல் கம்பீரமாக இருக்குது, ஏயும் ஜியும் பி டூ ஹெச் கட் ஆகிடுச்சு. ஓகே, அதனால் டூல் இருந்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இந்த சிக்ஸ்லேருந்து செவனையும் நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனாக தான் கனெக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து செவன்லேருந்து ஏ, ஏலேருந்து ஒன், அதுவும் ஸ்ட்ரெயிட் லைன் தான். அடுத்து ஒன் டூ டூ த்ரீ த்ரீ ஃபோர், அவ்வளோதான். தேவையில்லாத திங்ஸை அரேஸ் பண்ணிடுங்க. டாப் ஆஃப் த பேஜில் ஹெட்டிங் கொடுத்துருங்க, பாட்டம் ஆஃப் த பேஜில் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் என்எம்எம், ஸ்கேல் 1:1. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் ஹியர் யூ கேன். இந்த ஆன்சர் இருக்குது இல்லையா, அதை கட் பண்ணி நீங்கள் ஃபோல்டு பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் என்னுடைய ஆன்சரை கட் பண்ணி உங்களுக்கு ஃபோல்டு பண்ணி காட்டுறேன். இந்த ஆன்சர் அப்படியே நம்ம கண்ணுக்கு தெரியும், அந்த செகண்ட் ஸ்டெப் ஆன்சரு கண்டிப்பாக உங்களுக்கு அது ஹாப்பினஸ் கொடுக்கும். ஓகே, அது மறக்காமல் செய்யுங்க. எக்ஸாம் ஹாலில் பண்ண முடியாது, பட் நம்ம வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ணலாம். ஏன்னா இதோடைய அப்ளிகேஷன்ஸ் நான் உங்ககிட்ட எஸ்டர்டே சொல்லியிருந்தேன், டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அந்த இதில் டக்ட்ஸு அப்புறம் கேஸ் எக்ஸாஸ்டர்ஸ் அது எல்லாமே இந்த மாதிரி சீட்ஸை கட் பண்ணி தான் பண்ணுறாங்க. அந்த சீட்ஸ் உடைய எண்டு ஒரு பக்கம் ஃப்ளாட்டாக இருக்கும், ஒரு பக்கம் வந்து வேறு ஏதாவது ஒரு செக்ஷன் கூட நம்ம வந்து அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த அசம்பிள் பண்ண வேண்டிய எண்டில் இதோடைய கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சைடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அந்த ஆப்போசிட் சைடுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத பேஸ்ட் ஆன் திஸ் கட்டிங் பிளேன் தான் டிட்டர்மைன் பண்ணும். அதனால் இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ் ப்ராக்டிக்கலாக ரொம்ப ரொம்ப நிறைய இடத்துல நம்ம ரெகுலர் டேஸில் ரெகுலர் லைஃப்பில் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் பார்க்கலாம், உங்கள்கிட்ட வீட்டில் இருக்கிற எந்த பாக்ஸானாலும் எடுத்து பாருங்கள். ஈவன் ஷூ பாக்ஸாக இருக்கட்டும் அல்லது கேக் பாக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ்னால் பண்ணப்பட்ட ஒரு காம்போனண்ட் தான். இப்போ இந்த ரீசன்ட் டேஸில் இந்த பேக்கேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸில் அவங்க வச்சுருக்கிற அந்த பாக்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது எல்லாமே இந்த மாதிரி கான்செப்டுக்கு கீழே வந்தது தான். ஒரு சர்ஃபேஸை ஃபோல்டு பண்ணி தான் அந்த பாக்ஸஸ்லாம் ரெடி பண்ணுறாங்க. ரைட், இப்போ நம்ம ஃபோல்டு பண்ணுறோம். உங்களுக்கு அந்த ஆரிகேமி பிளேலிஸ்ட்டில் இந்த மாதிரி சாலிட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த இன்ட்ரொடக்ஷன்லேயே டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ் ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ நம்ம ஃபோல்ட் பண்ணிட்டோம், இதுதான் நமக்கு இங்கே இருந்த ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த மாதிரி ஒரு காம்போனண்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்டை வரைஞ்சி கட் பண்ணி இந்த டயக்ராமோட இன்ஃபர்மேஷனை வச்சு ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு இவ்வளோ பெரிய சீட் லென்த் எடுத்துக்கோங்க, அதில் இந்த பேஸ் லென்த்தில் இந்த ஹைட்டில் கட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லலாம். அப்புறம் அது எல்லாத்தையும் ஃபோல்டு பண்ணுங்கள், ஃபோல்டு பண்ணி இந்த ரெண்டு எண்டையும் வெல்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காம்போனண்ட் வந்துடும். இப்போ இந்த காம்போனண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை ஒரு உதாரணத்துக்கு இந்த காம்போனண்ட்டை இங்கிட்ட இருக்கிற ஒரு சிஸ்டம் கூட ஜாயின் பண்ணணும், அது வந்து இப்படி லீனியராக இல்லை இப்படி டில்ட்டாகி இருக்குது. ஓகே, ஒரு ஏர் ஃப்ளோவை டில்ட் பண்ணி அனுப்புகிறாங்க, அந்த மாதிரி டைமில் நீங்கள் இப்படி கட் பண்ணி நீங்கள் இப்படி போய் வச்சா தான் என்ன பண்ணலாம், வெல்ட் பண்ணலாம். இல்லை நான் கட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கர்வேச்சர் வந்து நமக்கு கிடைக்காது அந்த பிளேசஸில். அதனால் இந்த மாதிரி டெவலப்மெண்ட் ஆஃப் சர்ஃபேசஸ் ரொம்ப ப்ராக்டிக்கலாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நல்லா புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங் ஹியர் ஒன்ஸ் அகெயின் யூ கேன்.